அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக வரலாறு பண்பாடோட டெஸ்ட்டு கொஸ்டின் 4 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, டெஸ்ட்டு கொஸ்டின் 4, அதுக்குரிய ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குரிய கொஸ்டின் PDF லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. டெஸ்ட்டு 3 வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க்கு, அதே மாதிரி அந்த கொஸ்டினோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்காண்பவனவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றியினை விவரிக்கும் கல்வெட்டு எது? கீழ்காண்பவனவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றியினை விவரிக்கும் கல்வெட்டு எது? ஆன்சர், ஐகோலே கல்வெட்டு. ஸோ இந்த ஐகோலே கல்வெட்டு யாரால் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ரவிகீர்த்தி அப்படிங்கிறவர்களால் தான் வடிவமைக்கப்பட்டது. சரிங்களா, ரவிகீர்த்தி. சரிங்களா, ஸோ இது எந்த மொழியில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. சரிங்களா, இந்த கல்வெட்டு என்ன மொழின்னு கேட்கலாம், சமஸ்கிருத மொழியில் இருக்கும். யாரால் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ரவிகீர்த்தியால் வடிவமைக்கப்பட்டது. ஸோ இந்த ஐகோலே கல்வெட்டு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடக மாநிலத்தில் பாகல்கோட் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. கர்நாடக மாநிலத்தில் பாகல்கோட் அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஐகோலே கல்வெட்டு இருக்குது. ஸோ இந்த ஐகோலே கல்வெட்டில் வந்து பார்த்தோம்னா, இரண்டாம் புலிகேசியோட வெற்றி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வெற்றியோட விரிவாக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டாம் புலிகேசி வந்து பார்த்தோம்னா ஹர்ஷரை தோற்கடித்த செய்தி தான் வந்து பார்த்தோம்னா இதில் இருக்கும். சரிங்களா, இரண்டாம் புலிகேசி ஹர்ஷரை தோற்கடித்த செய்தி எந்த கல்வெட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கலாம், அது வந்து பார்த்தோம்னா ஐகோலே கல்வெட்டு. அடுத்த ரெண்டாவது குவஸ்டின், கூற்று 1, பாறை குடைவரை கோயில்களை செதுக்கும் முறையிலிருந்து கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை கட்டும் மாற்றம் ஏற்பட்டதை பல்லவர் கலை உணர்த்துகிறது. பாறை குடைவரை கோயில்களை செதுக்கும் முறையிலிருந்து கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை கட்டும் மாற்றம் ஏற்பட்டதை பல்லவர் கலை உணர்த்துகிறது. ஸோ இந்த கூற்று ரைட்டு. ரெண்டாவது கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். ஸோ இந்த கூற்றும் ரைட்டு. சரிங்களா, அப்போ இரண்டு கூற்றும் சரி. சரிங்களா, ஸோ இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில் வந்து யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டாம் நரசிம்மவர்மன். சரிங்களா, இரண்டாம் நரசிம்மவர்மன். ஸோ அவரால் கட்டப்பட்டதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காஞ்சி கைலாசநாதர் கோயில் இரண்டாம் நரசிம்மவர்மன் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுவும் பார்த்துக்கோங்க, ராஜசிம்மன் கொடுக்கலாம் அல்லது இரண்டாம் நரசிம்மவர்மன் கொடுக்கலாம். ஸோ காஞ்சி கைலாசநாதர் கோயில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டாம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன் அப்படின்னு கொடுக்கலாம். சரிங்களா, அடுத்த குவஸ்டின், பல்லவ அரசினை பற்றி கூற்றுகளை சிந்திக்கவும். பல்லவ அரசினை பற்றி கூற்றுகளை சிந்திக்கவும். கூற்று 1, இவர்களுடைய ஆட்சியில் அப்பரால் இயற்றப்பட்ட தேவாரம் முதல் மற்ற தமிழ் இலக்கியங்களும் செழித்தோங்கின. இவருடைய ஆட்சியில் அப்பரால் இயற்றப்பட்ட தேவாரம் முதல் மற்ற தமிழ் இலக்கியங்களும் செழித்தோங்கின. ரெண்டாவது கூற்று, முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலகச பிரகடனம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆவார். முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகடனம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆவார். ஸோ ரெண்டாவது கூற்று ரைட்டு, முதல் கூற்று வந்து தவறு. சரிங்களா, இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூற்று 2 மற்றும் சரி. ஸோ இந்த தேவாரம் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மூவர் தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தேவாரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, மூணு பேர் சேர்ந்து எழுதின நூல். சரிங்களா, ஸோ அதை தான் நான் சொல்லியிருப்பாங்கன்னா, மூவர் தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, திரு ஞான சம்பந்தர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரெண்டாவது திருநாவுக்கரசர், மூணாவது வந்து சுந்தரர். சரிங்களா, ஸோ இவங்க நூல்கள் எல்லாம் சேர்த்து தான் என்னான்னு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, மூவர் தேவாரம் அல்லது தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ முதலாம் மகேந்திரவர்மனால் எழுதப்பட்டதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தவிலாச பிரகடனம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த மத்தவிலாச பிரகணசம் அப்படிங்கிற நூல் வந்து பார்த்தோம்னா, பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படிங்கிறது பொருள் தான் இதோட பொருள். சரிங்களா, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. சரிங்களா, சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டதா என்னான்னு பார்த்தோம்னா இந்த நூல், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த நூல் என்னத்தை எந்த மதத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, பௌத்த மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அப்போ முதலாம் மகேந்திரவர்மன் எழுதப்பட்டதான் வந்து மத்தவிலாச பிரகணசம் அப்படிங்கிற நூல். ஸோ இது வந்து பார்த்தோம்னா பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குடிகாரரின் மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. என்ன மொழியை இல்லை எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, சமஸ்கிருத மொழி. ஸோ இது எந்த மதத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி எழுதினார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, பௌத்த மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த குவஸ்டின், ராஷ்டிரகூட வம்சம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளை சிந்தித்து அவற்றில் எவை சரியான கூற்று என கண்டறிவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கீழ்காண்ட கூற்று வந்து ராஷ்டிரகூடரை பற்றி சொல்லியிருக்காங்க, அதில் வந்து எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவ்வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, தந்தி துர்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ராஷ்டிரகூடரோட காலம் வந்து பார்த்தோம்னா எப்போலேருந்து எப்போ வரைக்கும் பார்த்தோன்னா,
கிபி 8 to 10 நூற்றாண்டு வரைக்கும் பார்த்தோம்னா இவங்க வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இவ்வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தந்தி துர்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கூற்றும் ரைட்டு தான், சரிங்களா. ஸோ இவர் வந்து யாரை அடிச்சுட்டு இந்த வம்சத்தை நிறுவியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் கீர்த்திவர்மன், சரிங்களா. ஸோ இரண்டாம் கீர்த்திவர்மன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா தோற்கடிச்சிட்டு தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா வாதாபி சாளுக்கியர்களுக்கு வந்து உருவாக்கியிருப்பார், சரிங்களா. அதே மாதிரி வாதாபி சாளுக்கியர்களுக்கு அடித்தளம் இட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தந்தி துர்கா. யாரை தோற்கடிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் கீர்த்திவர்மன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கூற்று ரைட்டு. ஸோ ரெண்டாவது கூற்று என்னன்னு பார்த்தோம்னா அமோகவர்சர் கவிராஜ மார்க்கத்தை எழுதினார். ஸோ அமோகவர்சர் கவிராஜ மார்க்கத்தை எழுதினார். ஸோ இந்த கூற்றும் ரைட்டு, சரிங்களா. ஸோ அமோகவர்சர் வந்து பார்த்தோம்னா கவிராஜ மார்க்கத்தில் எழுதினதான். ஸோ இது வந்து பார்த்தோம்னா என்னான்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கன்னட மொழியில் எழுதப்பட்ட முதல் கவிதை நூல், சரிங்களா. கன்னட மொழியில் எழுதப்பட்ட முதல் கவிதை நூல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவிராஜ மார்க்கம், சரிங்களா. அடுத்து மூணாவது, முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினார். முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினார். ஸோ இந்த கூற்றும் ரைட்டு. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றும் சரி, சரிங்களா. ஸோ இந்த எல்லோரா கோயிலில் வந்து பார்த்தோம்னா கட்டினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் கிருஷ்ணரா. ஸோ இவர் வந்து எங்கே கட்டியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோராவில் வந்து கட்டியிருப்பார். ஸோ இந்த எல்லோரா அப்படிங்கிற பகுதி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத் அப்படிங்கிற பகுதியில் இருக்கதா என்னென்னு பார்த்தோம்னா எல்லோரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோயிலோட மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 60,000 சதுர அடி பரப்பளவு, சரிங்களா. 60,000 சதுர அடி பரப்பளவு தான் இந்த கோயிலோட பரப்பளவு. இதே வந்து அந்த கோபுரம், அதாவது வந்து விமானத்தோட உயரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா 90 அடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த எல்லோரா கைலாசநாதர் கோயில் வந்து பார்த்தோன்னா என்ன கலைபாணின்னு கேட்கலாம், சரிங்களா. என்ன கட்டட கலைபாணி அப்படின்னு கேட்கலாம். இது வந்து பார்த்தோன்னா திராவிட கட்டட கலைப்பாணி. அடுத்த குவஸ்டின், கீழ் காண்பவனவற்றுள் எது சரியான இணை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ எது சரியாக பொருந்தலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோரா குகைகள். ஸோ எல்லோரா குகைகள் வந்து பார்த்தோம்னா ராஷ்டிரக்கூடர்கள்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ எல்லோராவில் வந்து பார்த்தோம்னா ராஷ்டிரக்கூடர்களுக்கு சம்மந்தமானதான், சரிங்களா. ஸோ எல்லோராவில் வந்து பார்த்தோம்னா கைலாசநாதர் கோயிலை கட்டாத யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் கிருஷ்ணர். இந்த முதலாம் கிருஷ்ணர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ராஷ்டிரக்கூடரில் ஒரு மன்னர். அப்போ எல்லோரா குகைகளும் ராஷ்டிரக்கூடர்களும் கரெக்ட், இந்த கூட்டு ரைட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா மாமல்லபுரம். ஸோ மாமல்லபுரத்தில் ஒற்றைக்கல் ரதம் அந்த கோயிலை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் நரசிம்மபெருமன். ஸோ ரெண்டாவது குற்றம் ரைட்டு. மூணாவது வந்து அடுத்து வந்து பார்த்தோன்னா பட்டாடக்கல். ஸோ இந்த பட்டாடக்கல் வந்து யாரோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோன்னா சாளுக்கியரோட தொடர்புடையது. ஸோ இந்த எலிஃபண்டா குகைகள் வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ராஷ்டிரக்கூடர்களுக்கு வரும். இங்கே வந்து அசோகர்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. எலிஃபண்டா குகைகள் யாரோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோன்னா ராஷ்டிரக்கூடர்களோட தொடர்புடையது. ஸோ அப்போ இங்கே வந்து இது கரெக்டாக இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா எலிஃபண்டா குகைகள் அசோகர். ஸோ அடுத்த குவஸ்டின், தவறான இணையை கண்டறிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா தண்டி, சரிங்களா. தண்டி அல்ல தந்தின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தண்டி எழுதின நூல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தசகுமார சரிதம். ஸோ இந்தது ரைட்டு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா வாத்தியாயர். ஸோ இந்த வாத்தியாயர் அப்படிங்கிற ஒரு என்ன நூல் எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா நியாய பாஷா அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார், சரிங்களா. நியாய பாஷ்யா அப்படிங்கிற நூல் எழுதினதா யாருன்னு பார்த்தோம்னா வாத்தியாயர். இதே வந்து பார்த்தோன்னா பாரவி, அதாவது வந்து பார்த்தோன்னா பாரவி எழுதினதா என்னன்னு பார்த்தோன்னா கிருதாஜனியம். ஸோ இந்தது ரைட்டு. இதே அமோகவர்சர் எழுதுனது என்னென்னு பார்த்தோன்னா கவிராஜ மார்க்கம், சரிங்களா. அப்போ இதில் தப்பானது என்னன்னு பார்த்தோம்னா வாத்தியாயர் பாரத வெண்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்ட் இல்லை. அப்போ வாத்தியார் எழுதுனது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியாய பாஷ்யா. இதே பாரத வெண்பா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மகாபாரதம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து தமிழில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருந்தேவனார், சரிங்களா. பெருந்தேவனார். ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரத வெண்பா மகாபாரதம் இது ரெண்டையும் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ டேஸ் ஹர்ஷவர்தனரை நர்மதை ஆற்றங்கரையில் தோற்கடித்தார். ஸோ யார் வந்து ஹர்ஷரை வந்து பார்த்தோன்னா நர்மதை ஆற்றங்கரையில் தோற்கடித்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இரண்டாம் புலிகேசி, சரிங்களா. ஸோ இரண்டாம் புலிகேசி தான் என்ன பண்ணியிருப்பார்னா ஹர்ஷரை வந்து நர்மதை ஆற்றங்கரையில் வந்து தோற்கடிச்சிருப்பார். அடுத்த குவஸ்டின், டேஸ் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சூட்டி கொண்டான். டேஸ் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சூட்டி கொண்டான். ஸோ முதலாம் நரசிம்மவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் அல்லது மாமல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வாதாபி கொண்டான்னு சொல்லுவாங்க. மாமல்லன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா மற்போரில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த குவஸ்டின், ஐகோலை கல்வெட்டின் ஆசிரியர். ஐகோலை கல்வெட்டின் ஆசிரியர், ஸோ ஐகோலை கல்வெட்டின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரவிகீர்த்தி. ஸோ இந்த ரவிகீர்த்தி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா சமஸ்கிருத மொழியில் தான் இந்த கல்வெட்டை எழுதியிருப்பார், சரிங்களா. ஸோ அப்போ ஐகோலை கல்வெட்டோட என்ன மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா சமஸ்கிருத மொழி. அடுத்த குவஸ்டின், டேஸ் முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி ஆவார்.
டேஸ் முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி ஆவார். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா பரஞ்சோதி. ஸோ இந்த பரஞ்சோதி அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, வாதாபி போருக்கு வந்து பார்த்தோம்னா பல்லவர் படைக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார் சரிங்களா. அப்போ எந்த போருக்கு எதிராக வந்து பார்த்தோம்னா பல்லவர் படைக்கு தலைமை தாங்கினார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது வந்து பார்த்தோம்னா வாதாபி போருக்கு எதிராக தான் பார்த்தோம்னா இவர் வந்து தலைமை தாங்கியிருப்பார். அந்த போர் வெற்றிக்கு பிறகு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பரஞ்சோதி வந்து பார்த்தோம்னா சிவபக்தராக மாறியிருப்பார். அதனால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா 63 நாயன்மார்களில் ஒருவர் தான் என்னான்னு பார்த்தோம்னா இந்த பரஞ்சோதி சரிங்களா. ஸோ இந்த செய்தி எல்லாமே எதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய புராணம் அப்படிங்கிற நூல் சொல்லுது சரிங்களா. இந்த பரஞ்சோதி அப்படிங்கிறவரு வாதாபி போருக்கு எதிராக பல்லவ படைக்கு வந்து பார்த்தோம்னா தலைமை தாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த போருக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா சிவபக்தராக மாறியிருப்பார்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 63 நாயன்மார்களில் ஒருவர். ஸோ இந்த செய்தி எல்லாமே எந்த நூலில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய புராணம் அப்படிங்கிற நூலில் சொல்கிறாங்க. அடுத்த குவஸ்டின், டேஸ் டேஸ் ஆகிய இடங்களில் உள்ள இசை கல்வெட்டுகள் பல்லவர்களின் இசை ஆர்வத்தை உணர்த்துகின்றன. டேஸ் டேஸ் இடங்களில் உள்ள இசை கல்வெட்டுகள் பல்லவர்களின் இசை ஆர்வத்தை உணர்த்துகின்றன. ஸோ குடுமியான் மலை கல்வெட்டு, அதே திருமயம் கல்வெட்டு சரிங்களா. ஸோ இப்படி கூட கேட்கலாம், பல்லவர்களின் இசை கல்வெட்டு எதுன்னு கேட்கலாம் சரிங்களா. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடுமியான் மலை கல்வெட்டு, திருமயம் கல்வெட்டு சரிங்களா. ஸோ இந்த குடுமியான் மலை கல்வெட்டு யாரோட காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மகேந்திரவர்மன் காலத்தை சேர்ந்தது. இதுவும் கேட்டிருக்காங்க ஒரு தடவை எக்ஸாமில் சரிங்களா. இந்த குடுமியான் மலை கல்வெட்டு எந்த மன்னனுடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னு, எந்த மன்னனுடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க, முதலாம் மகேந்திரவர்மன். ஸோ அடுத்த குவஸ்டின், பொறுத்துக பல்லவர், ஸோ பல்லவர்களோட தலைநகர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம். அடுத்து கீழே சாளுக்கியர்கள், ஸோ கீழே சாளுக்கியர்கள் வந்து பார்த்தோம்னா எதை தலைநகராக கொண்டு ஆண்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெங்கியை ஆண்ட கீழே சாளுக்கியர்னு சொல்லியிருப்பாங்க. இதே மேலே சாளுக்கியர் அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாணே ஆண்ட மேலே சாளுக்கியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ராஷ்டிரகூடரோட தலைநகர் என்னன்னு பார்த்தோம்னா மான்ய கேட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இந்த மான்ய கேட்டா அப்படிங்கிறது தற்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மால்கட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. மான்ய கேட்டா அப்படிங்கிறது மால்கட் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஸோ இந்த மானிய கேட்டா அப்படிங்கிற இடத்துல தலைநகர நிறுவனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமோக வர்ஷன் சரிங்களா. அமோக வர்ஷன். அடுத்த குவஸ்டின், பிற்கால சோழ வம்சத்தை மீட்டலை செய்தவர் யார். பிற்கால சோழ வம்சத்தை மீட்டலை செய்தவர் யார். ஆன்சர் விஜயாலயன். அடுத்த குவஸ்டின், கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அழைக்கப்படுபவர் யார். கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அழைக்கப்படுபவர் யார். ஆன்சர் கடுங்கோன். ஸோ களப்பிரரோட காலம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கிபி 3 நூற்றாண்டிலிருந்து கிபி 6 நூற்றாண்டு வரைக்கும் சரிங்களா. ஸோ இந்த களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்த பாண்டிய அரசன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கடுங்கோன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.